Hello friends, welcome to our folkstyle channel. இன்னைக்கு நம்ம குழி ஆம்லெட் செய்ய போறோம். ரொம்ப பேருக்கு இது தெரியாது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் இது ரெண்டு தாங்க. வாங்க முட்டையை உடைச்சுக்கலாம். முட்டையை உடைச்சு ஊத்தணும். ஆம்லெட் செய்யற அதே மெத்தட் தான். அதே மெத்தடை செஞ்சு ஒரு குழி இதில் ஊற்றி குழி ஆம்லெட் நம்ம செய்ய போகிறோம். நான் இன்னைக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன். மூணு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பவுலில். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா நல்லா பீட் பண்ணால் தான் குழி ஆம்லெட் நல்லா கரெக்டாக வரும். நல்லா பீட் பண்ணிக்கிறோம். ஆம்லெட்டில் வந்து எந்த ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டாலுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் சாப்பிட்டாலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதில் வந்து மிளகாய் நம்ம சேர்க்க மாட்டோம். ஏன்னா குழியில் ஊற்றுறதுனால அது மிளகாய் சரியாக வேகலைன்னா நம்மளுக்கு காரம் ரொம்ப எடுக்கும். அதனால் நம்ம மிளகாய் சேர்க்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். இதை மூணே போட்டு நல்லா அடிச்சுக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இது மூணே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே கரெக்டாக சேர்ந்து வரணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் எல்லாமே போட்டுடணும். பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆனியனும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடணும். போட்டுட்டோம். நல்லா பீட் பண்ணிக்கணும். தொடர்ந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது நல்லா பீட் பண்ணால் மட்டுமே தான் குழி ஆம்லெட் வந்து கரெக்டாக நம்ம குழியில் போட்டு எடுக்க முடியும். பெப்பர் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். பெப்பர் தான் இதோடைய காரமே. பெப்பரில் இருந்து தாங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். பச்சை மிளகாவும் நம்ம சேர்க்கலை. அதனால் நம்ம பெப்பர் நல்லா போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பாருங்கள் நான் எப்படி பீட் பண்ணுறேன். அது மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பீட் ஆன பிறகு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டால் போதும். சின்ன சின்னதாக நல்லா புதுசாக இருந்து போடுங்க. அது கொரியாண்டர் லீஃப் ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். நல்ல நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆம்லெட்டில் நிறைய வெரைட்டி ஆம்லெட் இருக்குது. ஃபுல் பாயிலு, ஹாஃப் பாயிலு எல்லாமே நிறைய வெரைட்டியில் முட்டை சாப்பிட்ருப்பீங்க. இந்த கும்ளி ஆம்லெட் வந்து இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு மேலே இந்த குழிக்கரண்டி வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே போடுறேன். நம்ம குழிக்கரண்டி, இந்த குழிக்கரண்டி எதுனா நம்ம தாளிக்கும் கரண்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயும் கிடைக்கும். இந்த மாதிரி தாளிக்கும் கரண்டியில் வந்து நம்ம குழிக்கரண்டியாக நம்ம யூஸ் பண்ணலாம். சில பேர் கரண்டியிலே கூட செய்யக்கூடியவங்க இருக்காங்க. இந்த குழிவாக உள்ளதை எடுத்துகிட்டு நம்ம இதை செய்யணும். எண்ணெயை நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்போ தான் குழி ஆம்லெட் புடையாமல் நல்லா குழிவாக இருந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றிக்கிறோம். நம்ம ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கத ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி இதை நம்ம வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப சுற்றி விடக்கூடாதுங்க. ஏன்னா குழியாக இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஆம்லெட் வந்து நல்லா கும்மலாக இருக்கணும். அப்போ தான் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவும் அது வேகாத இடத்துல இது பண்ணக்கூடாது. அடியில் நல்ல வேகிறதை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். அது தெரிஞ்ச பிறகு தான் அதை திருப்பணும். திருப்பினோடனே மேலே உள்ளதில் கொஞ்சம் நம்மளுக்கு வேகாத பதம் கீழே வந்து கொட்டி அதுவும் வந்து அந்த குழிக்குள்ளே நல்லா அதுவும் வந்து நல்லா ரவுண்டாக நல்லா அந்த முட்டை வந்து குழி மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் குழி ஆம்லெட்டுன்னு சொல்கிறாங்க.
பாருங்கள் எல்லாம் ஆனியன் எல்லாம் வெந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கணும். அதை சுற்றி நம்ம குழிக்கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு ரெண்டு பக்கமும் பாருங்கள் திருப்பி விட்டால் நல்லா குழிவாக குழி ஆம்லெட் வந்து இது இப்போது ரெடி ஆயிடுச்சு. நல்லா வேக விடணும். இதுக்காக சிம்மிலே தான் அடுப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும் கட்டாயமாக. அது நடுவில் பாருங்கள் கொஞ்சம் அந்த லேசாக ஒரு லேசாக அப்படியே குத்தி பார்க்கணும் அதில் வந்து வெந்திருக்கா வேகலையான்னு. அது வந்துருச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எப்படி ஃப்ளஃபியாக நல்ல குண்டாக நல்லா ஒரு குழி ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். குழியாக இருக்க இடத்துல கொஞ்சம் அந்த இது ஆம்லேட்டுக்காக ரொம்ப சுற்றி விடாமல் குழி இருக்கிற இடத்துல கொஞ்சம் இது அப்படியே நிறைஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த இடம் நல்லா திருப்புறதுக்கு வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வேக விடணும். கீழ்ப்பக்கம் வெகுறது நம்மளுக்கு தெரியும், அது கோல்டன் ப்ரௌன் வரும். இது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சுற்றி விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஏன்னா திருப்பி போடையில் கரெக்டாக குழிக்குள்ளே விழுற அளவுக்கு தான் அந்த இதில் முட்டை இருக்கணும். பாருங்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் ட்ரை பண்ணி திருப்புகிறேன், திருப்பி போட்டுக்கணும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் சீக்கிரம் செஞ்சிடலாம், இல்லாட்டினா கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள் இந்த குழி ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குண்டா நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெறும் ரசம் சாதத்துக்கே இந்த குழி ஆம்லேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதம் அப்படியே கிடக்கிடன்னு பசங்களுக்கெல்லாம் இறங்கிடும். இந்த குழி ஆம்லேட் செஞ்சால் உள்ளுக்கில் அப்படியே நல்ல கேக் மாதிரி தெரியுங்க அப்படி சாப்பிடல. இப்போ கடைசியாக ஊற்றிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழி ஆம்லேட்டில் கடைசி செய்கிறது தான் ஸ்பெஷலுங்க. ஏன்னா நம்ம கடைசியாக நிறைய வெங்காயம் எல்லாமே அடியில் இதாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த கடைசி ஆம்லேட் மட்டும் சும்மா சூப்பராக இருக்குங்க. நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் பாருங்கள். நான் சுற்றி அந்த இதை திருப்பி விட்டுக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி விழுந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம், ஏன்னா உள்ளே எல்லாமே வெந்துடும். கரெக்டாக ரவுண்டாக தான் வேணும்னா, ஆனால் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலே அது ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடுங்க. பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ஆம்லேட் மட்டும் எவ்வளோ குண்டு குண்டுன்னு இருக்குன்னு பாருங்கள், நல்லா குண்டாக இருக்குது. இது குழி ஆம்லேட் சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு எல்லாம் உங்களுடைய சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த குழி ஆம்லேட் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழி ஆம்லேட்டு உங்களுக்காக, இது சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி, என்னடா இவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுக்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சவங்க நிறையா பேராக இருந்தாலும் தெரியாதவங்க நிறையா பேராக இருப்பாங்க, அவங்களுக்காக செஞ்சுருக்கேன். முட்டையை யூஸ் பண்ணி குழி ஆம்லேட் செஞ்சுருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள்.